சமீப காலமாக விஜய் சேதுபதி போன்ற நடிகர்கள் மற்ற நடிகர்களின் திரைப்படங்களில் கெஸ்ட் ரோலில் நடித்து வருகின்றனர். அப்படி இல்லை என்றால் நடிகர்கள் அவர்கள் தயாரிக்கும் திரைப்படங்களில் ஒரு காட்சியில் தலைக்காட்டி செல்கின்றனர். ஆனால் பெரிய நடிகர்கள் யாரும் இது போன்று கெஸ்ட் ரோலில் நடிப்பது கிடையாது. அப்படி ஒரு விஷயத்தில் சற்று விதிவிலக்கான நடிகர் தான் கேப்டன் விஜயகாந்த். வளர்ந்து வரும் நடிகர்களுக்கு உதவி செய்யக்கூடிய இவர் சில திரைப்படங்களில் கெஸ்ட் ரோலில் நடித்திருக்கிறார். சூர்யா ஜோதிகா நடிப்பில் வெளியான மாயாவி திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. இந்த படத்தில் நடிகர் விஜயகாந்த் ஒரு காட்சியில் நடித்திருப்பார். அதற்காக ஒருமுறை சூர்யா அவரிடம் சென்று தன்னுடைய படத்தில் ஒரு கெஸ்ட் ரோலில் நடிக்க வேண்டும் என்று கேட்டுள்ளார். அதற்கு விஜயகாந்த் கொஞ்சம் கூட யோசிக்காமல், அப்படி என்றால் நாளை பிலிம் ஸ்டுடியோ வந்து விடுங்கள், கண்டிப்பாக செய்து விடலாம் என்று கூறியிருக்கிறார். அந்த சமயத்தில் விஜயகாந்த் ஒரு புதிய திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருந்தார். அதனால் சூர்யா அவர் கூறிய நேரத்துக்கு ஒரு மணி நேரம் முன்னதாகவே அங்கு சென்றுள்ளார். அப்பொழுது விஜயகாந்த் சம்பந்தப்பட்ட காட்சிகள் படமாக்கி கொண்டிருந்தன. படப்பிடிப்பு முடிந்து இடைவெளியில் சூர்யா விஜயகாந்திடம் சென்று இப்போது அந்த காட்சியை ஷூட் செய்து கொள்ளலாமா என்று கேட்டிருக்கிறார். உடனே விஜயகாந்த் தன்னுடைய படத்தில் பணியாற்றிய டெக்னீஷியன்கள் அனைவரையும் அழைத்து போய் சாப்பிடுங்கள் என்று கூறிவிட்டு மாயாவி திரைப்படத்தில் நடித்து கொடுத்திருக்கிறார். ஓய்வு நேரம் என்று கூட பாராமல் சூர்யாவுக்காக அவர் இந்த விஷயத்தை செய்திருக்கிறார். ஏற்கனவே விஜயகாந்த் சூர்யா நடிக்க வந்த ஆரம்ப காலத்தில் பெரியண்ணா திரைப்படத்தில் நடித்து அவரின் திரைப்பயணம் வெற்றி பெற உதவியிருந்தார் என்பதும் நாம் கவனிக்கத்தக்க ஒன்று. சரி நண்பர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.